வணக்கம் மக்களே, ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியிருக்க பிளேஸ் தந்தேலி. இந்த வீடியோவில் நம்ம கேமராமேன் ரிவர் ராஃப்டிங் அப்போது எதிர்பாராமல் கீழே விழுந்தது. ஜிப்லைனிங், கயாக்கிங், வாட்டர்ஃபால்ஸ், ட்ரெக்கிங், ரிசார்ட்டில் கேம்ப் ஃபயர், சைக்கிளிங், ஈகோ பார்க், க்ரொக்கடைல் பார்க்குன்னு திணற திணற நிறைய இடத்துக்கு போக போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் வழியாக அப்ராக்சிமேட்டாக 800 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தந்தேலிக்கு காரில் போயிட்டுருக்கோம். நாங்கள் அக்டோபர் 2020 எண்டில் தான் இந்த இடத்துக்கு போனோம். நாங்கள் போயிருந்தப்போ கர்நாடகாவில் எந்த ஒரு இடத்துலையும் எங்ககிட்ட இ பாஸ் கேட்கலை. நீங்கள் பெங்களூர் தாண்டி தந்தேலிக்கு போகிறதுக்கு காடுகளுக்கு நடுவில் போகிற மாதிரி தான் இருக்கும். சிட்டி டிரைவிங்கிலிருந்து இந்த மாதிரி காடுகளுக்கு நடுவில் போகிற டிரைவ் ஒரு மாதிரி நல்ல சேஞ்சாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. நம்ம இந்த ஃபார்முக்கு நடுவில் இருக்கிற இந்த மவுண்டைன் பேரடைஸ் ரெசார்ட்டில் தான் நம்ம தங்க போகிறோம். இந்த பிளேஸ் ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ரூம்ஸ் இருக்குது. 4 பார்க்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கேம்ப் ஃபயர் இருந்ததும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக இன்னொரு கேம்ப் ஃபயர் ஸ்பாட்டும் இங்கே இருக்குது. அதுக்கு நம்ம அப்புறமா போவோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ரெசார்ட்டில் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி தந்தேலி எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம். அதனால் ரெசார்ட்டில் பேக்ஸ் வச்சுட்டு உடனே இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 20-30 minutes ட்ராவல் பண்ணாலே இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துக்கு போய் நம்ம ரீச் பண்ணிடலாம். நீங்கள் தந்தேலிக்கு வந்தால் எங்கெல்லாம் போகிறது, ரெசார்ட், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், மற்ற விஷயம்லாம் எப்படி புக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜாக உங்களுக்கு புர்ஹானி ட்ராவல்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இப்போ டிஸ்பிளேல வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அண்ட் க்வெஷ்சன்ஸ் இருந்தாலும் அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ரிவர் ராஃப்டிங் பண்ண போகிறோம். இதுக்கான கீர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைடு எல்லாமே நம்ம கூட வர கைடே ஃபஸ்ட்டு சொல்லி தந்து ப்ராக்டிஸும் பண்ண வச்சுருவார். இந்த ஓடுற ஆறில் விழுந்தாலும் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பயப்படாமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன ப்ராக்டிஸோட ஒரு சின்ன பார்ட் தான் இது. இது எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம களத்தில் இறங்க வேண்டியது தான். எதுக்கடா கண்டமானிக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க தான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இந்த மூமெண்ட்டில் இருந்திருந்தால் நீங்களும் 100% இப்படி தான் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அன்லீஸ் த அட்வென்ச்சர் இன்யூ. நைஸாக எப்படி ஹெவன் எக்ஸ்ப்ளோர் டேக் உள்ளே கொண்டு வந்தால் பார்த்தீங்களா. அடுத்த 2-3 தடவை அந்த ஸ்ட்ரீமுக்கு எதிர்க்க நாங்கள் போனோம். முதல் தடவை போனப்போ என்ன ஆச்சுங்கிறத நீங்களே பாருங்கள். Thank you.
கைப்புல மாதிரி குப்பர்கா விழுந்தாலும் ரெண்டு பேரும் சேஃபா ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அடுத்து ஜக்கோசி பண்ணலாம்ப்பா அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. இது என்னது, எதுக்கு, ஏன், இந்த மாதிரி பல கேள்விகள் தோன்ற அளவுக்கு இருந்தாலும் இன்னொருத்தரை பண்ணும்போது நமக்கு ஆனந்தமா தான் இருந்துச்சு. அப்படிதான் நானும் நல்லா அனக்கொண்டா மாதிரி வாயை பொழந்து சிரிச்சுட்டு இருந்தேன். ஆனா அப்போ அடுத்த ரெண்டு நிமிஷத்துல நமக்கும் இந்த ஆப்பு காத்துட்டு இருக்குன்றத மறந்து போயிட்டேன். நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்த என் கண்கள்ல இப்போ நீங்க ஒரு மரண பயத்தை பார்க்கலாம். ஆறில் சறுக்கிக்கிட்டே விழுற மாதிரி செம்மையாக ஒரு ஜிப்லைன் இருந்துச்சு. அதை ட்ரை பண்ண தான் இப்போ நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆறில் விழுந்த உடனே நம்மளை கரைக்கு கூட்டிகிட்டு போக ஒரு ராப்டிங் போட் அங்கே இருக்கும். அதனால் நம்ம ஸ்விம்லாம் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே ரிட்டர்ன் போய் கொண்டு விட்டுருவாங்க. இவ்வளோ இருந்தாலும் ஃபஸ்ட் பலியாடு நம்ம எக்ஸ்ப்ளோரர் தான். இந்த வீடியோவில் நான் பேசுகிறத விட இவங்க கத்துறதா அதிகமாக இருக்கும் போல, நீ பேசுகிறதும் அப்படிதான்டா இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம 100K பக்கத்தில் வந்துட்டோம். எங்களோட ஃபஸ்ட் கோலான 100K ரீச் பண்ண உங்களோட உதவி ஆதரவு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்கள் அட்வென்ச்சர் லவிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதை முடிச்சுட்டு கயாக்கிங் பண்ண கிளம்பணும். ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி பண்ண தெரியலனாலும் தத்தக்கு பத்தக்குன்னு ஏதோ பண்ணிட்டு வரவும் போகிறோம்னா இடிச்சு தள்ளி மாஸ்க் காட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த கொடுமையாக தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு நிறைய ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நாங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸ் நோக்கி கிளம்பணும். அதோட டைம் லேப்ஸை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் பேர் சிந்தேரி ராக்ஸ். இந்த இடம் தந்தேலி வைல்ட் லைஃப் சேஞ்சுரிக்குள்ளே வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்குது. இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கும் ஒரு வண்டிக்கும் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்து 2 kilometers நம்ம வண்டியில் போகணும். பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நம்ம ஒரு 10 to 15 minutes நடந்து ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெக்கோட முடிவில் நம்ம சிந்தேரி ராக்ஸ்க்கு போய் சேர்ந்துடலாம். இங்கே ஸ்டெப்ஸ்லாம் இருக்கிறனால நடக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த இடம் இங்கே ஓடுற ஆறை விட இங்கே இருக்கிற ராக்ஸுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வால்கானிக் எரப்ஷன்ஸ்னால உருவான பல்வேறு கற்கள் தான் இங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது தந்தேலியோட ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்றுங்கிறனால டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு ரிட்டன் நம்ம தங்கியிருந்த மவுண்டன் பேரடைஸ் ரிசார்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அங்கே விளையாடுறதுக்கு ஆர்ச்சரி, கேரம், வாலிபால், ஷட்டுன்னு நிறைய இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைமை ஜாலியாக விளையாண்டு ஸ்பெண்ட் பண்ணோம். பட் அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் இவங்க கொடுக்குற சாப்பாடு தான். அதில் பூந்து நான் விளையாடிட்டு இருந்தேன். ரிசார்ட்டோட ஃப்ரண்ட்லேயே ரூப் சைடில் சாப்பிட்ற இடம்லாம் இருந்துச்சு. ஸோ பஃபே வேறு அட்டிச்சு நொறுக்கணும். இங்கே போத் நான்வெஜ் அண்ட் வெஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் வெஜிடேரியன்ஸுக்கு இங்கே பிரச்சனை இருக்காது. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு குளிருக்கு எதமாக கேம்ப் ஃபயரில் உட்காந்துருந்தோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணது, தண்ணியில் ஆட்டம் போட்டது, ஈவினிங் ஆடுறது எல்லாம் செம்ம டயர்டாக இருந்தோம். இது போதாதுன்னு சாப்பாடு வேறு அடித்து நவுத்திருந்தோம். அதனால கேம்ப் ஃபயரோட அன்றைய நாளை முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் அந்த இடமே பனியால் மூடி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஒரு சின்ன ட்ரெக்குக்கு கிளம்பினோம். இந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா தோட்டங்களுக்கு நடுவில் இருக்கிறனால ட்ரெக் பண்ணி போகும்போது சூப்பராக இருந்துச்சு. தோட்டங்களை தாண்டி அடுத்து காட்டுகள் நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்போது அங்கே நிறைய அட்டைப்பூச்சிகள்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் ஷூஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனாக நமக்கு இருக்கும். இங்கே நீங்கள் டென்ட்லேயும் தங்கிக்கலாம். நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்தோட சேஃப்டி பற்றி சொல்லணும்னா லேடிஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கிறனால டைமை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அன்றைக்கி வெதரும் நல்லா தான் இருந்துச்சு. அது போக அங்கே சைக்கிள்ஸும் இருக்கும். ஸோ அந்த சைக்கிள்ஸை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரைடு போனோம். மலை மறையிறது என்ன தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் ரிட்டர் இறங்கி வரும்போது ஜாலியாக ஜொய்யின்னு வந்துடலாம்.
அடுத்து அன்னைக்கு எங்கள் பிளானில் ஃபர்ஸ்ட் இருந்த இடம் ஈகோ பார்க். இந்த ஈகோ பார்க் ஃபேமிலிஸ்க்கு பெர்ஃபெக்டாக இருக்கும், ஏன்னா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு ரிவரோட அழகான வியூவும் உங்களுக்கு இருக்கும். ஃபேமிலியோட இங்கே குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈகோ பார்க்கை சுற்றிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி க்ரொக்கடைல் பார்க்குக்கு போனோம். இங்கே என்னடா பெருசாக இருக்க போதுங்கிற தாட் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த நாளோட ஹைலைட்டாக அது மாறும்னு நாங்கள் அப்போ எதிர்பார்க்கல. நாங்கள் பார்த்ததை நீங்களும் இப்போ பாருங்கள். தந்தியிலில் மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணி காரில் போட்டு கோகர்னாக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பணும். அங்கே நாங்கள் பார்த்த டால்ஃபின்ஸ், வித்தியாசமான நிறைய பீச்சஸ், க்ரூஸ், பீச் கேம்பிங்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோட ஒரு சின்ன ப்ரோமோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே தட்டி விட்டுருங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டாடா, பை பை. இன்னொன்னு இன்னொன்னு இது என்ன ஏன் இந்த மாதிரி